Hi friends, I am on from Krishoba Academy. So Tamil அறிஞர்கள் தமிழ் தொண்டில் வந்து பார்த்தீங்கன்னா திருவிக்கா பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த பாடம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய புக்கில் இருக்கும் ரொம்ப முக்கியமான பாடம். நிறைய தேர்வுகளில் இந்த பாடத்துலேருந்து டைரெக்டாக கொஸ்டின் வந்துட்டுருக்கு. இதுவும் ஒரு உரைநடை பாடம் தான். இதில் வந்து திருவிக்காவோட நூல்கள் அதிகமாக கொடுத்துருப்பாங்க, அவரை பற்றிய செய்திகள் குவிஞ்சு கிடக்கும். சரிங்களா, மற்ற பாடங்களோட கம்பேர் பண்ணும்போது இது முழுக்க முழுக்க திருவிக்காவோட வாழ்வியல் நிலைகளையும் வாழ்வியல் குறிப்புகளையும் அவர் எழுதிய புத்தகங்களையும் சொல்கிற பாடமாக இருக்கும். ரொம்ப முக்கியமான பாடம். வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். சீரிலமை திறம் வாய்ந்த செம்மொழியான தமிழ்மொழியை தமிழகத்து மேடைகளில் ஏற்றி தமிழ் தென்றலாக தவள செய்தவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் திரு வி கல்யாண சுந்தரனார். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, திருவிக்கா வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த மிகப்பெரிய மேடை பேச்சாளர். சரிங்களா, ஸோ அவரோட மேடை பேச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தங்குதடை இல்லாத ஒரு இயல்பான மொழிநடையில் அமைஞ்சிருக்கிறதுனால தான் அவரை வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தென்றல் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அவர் தமது தங்குதடையற்ற மேடை பேச்சாலும் இயல்பான மொழிநடையாலும் தமிழை பட்டி தொட்டிகளெல்லாம் பரப்பி தமிழ் தென்றல் என்று போற்றப்பட்டுள்ளார். ஸோ தமிழ் தென்றல் அப்படின்னு போற்றப்படுறதுக்கான காரணம் அவரோட மேடை பேச்சு, அவரோட இயல்பான மொழிநடை, இரண்டும் தான். பிறப்பும் கல்வியும். திருவிக்கா எங்கே பிறந்திருக்காருன்னு வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு பக்கத்தில் துள்ளம் அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்காரு. அவரோட அப்பா பேர் வந்து பார்த்திங்கன்னா விருதாச்சலனார். அவரோட அம்மா பேர் வந்து பார்த்திங்கன்னா சின்னம்மை அப்படிங்கிறது. அவரோட டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்துருக்காங்க 26/8/1883. சரிங்களா, ஆகஸ்ட் 26/1883 சென்னை ராயப்பேட்டையில் உள்ள வெஸ்லி அப்படிங்கிற ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு. உடல்நலை குறைவினால் இடை நின்று 4 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அதே பள்ளியில் சேர்ந்திருக்கிறார். எனினும் தவிர்க்க முடியாத காரணத்தினால் இறுதி தேர்வினை அவரால் எழுத முடியவில்லை. ஆயினும் கதிரை வேளார் என்பவரிடம் தமிழ் இலக்கியங்களையும் சைவ சித்தாந்த சாத்திரங்களையும் பயின்று தமிழ் பேராசிரியராக உயர்ந்து தமிழ் பணி ஆற்றினார். ஸோ புது புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அவர் சென்னை பக்கத்தில் பிறந்திருக்காரு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் இன்னொரு தகவல் இருக்கும், அவரோட ஆரம்ப கல்வியை வந்து பார்த்திங்கன்னா அவரோட தந்தையான விருதாச்சலனார்கிட்டையே அவர் வந்து பயின்றிருப்பார். அது இந்த புத்தகத்தில் கொடுக்கல, அதை வந்து அடிஷ்னல் தகவலாக ஏற்றிங்க, புது புக்கில் வந்து அது இருக்கும். சரிங்களா, ஸோ இவரோட ஊர் துள்ளம், சென்னை பக்கத்தில் இருக்கிற துள்ளம் அப்படிங்கிறது. இவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா திரு வி கல்யாண சுந்தரனார். திருவாரூர் விருதாச்சலனார் மகன் கல்யாண சுந்தரனார் அப்படிங்கிறதா இவர் பேர். அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் பார்த்திங்கன்னா திருவிக்கா அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இவர் படித்தது வந்து பார்த்திங்கன்னா சென்னை ராயப்பேட்டை பக்கத்தில் இருக்கிற பெஸ்லி அப்படிங்கிற ஸ்கூலில் முதல்ல படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் டிஸ்கன்யூ பண்ணியிருக்காரு. ஒரு 4 வருஷம் கழித்து மறுபடியும் அதே பள்ளியில் சேர்ந்திருக்காரு. பட் வந்து ஃபைனல் எக்ஸாம் எழுத முடியாமல் வெளியே வந்திருக்காரு. இருந்தாலும் கதிரை வேளார் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கியங்களையும் சைவ சித்தாந்த சாத்திரங்களையும் கற்றுருக்காரு. புது புத்தகத்திலையும் இந்த கதிரை வேளார் அப்படிங்கிறோட பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும். இவரோட தமிழ் பற்று. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பதை முழு மூச்சாக கொண்டு வடமொழி சொற்கள் கலவாமல் தூய தமிழிலேயே எழுதவும் பேசவும் வேண்டும் என்று வலியுறுத்தினார். ரொம்ப முக்கியமான ஒரு கோட்டு. சரிங்களா, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பதை முழு மூச்சாக கொண்டு வடமொழி சொற்கள் கலவாமல் தூய தமிழை எழுதவும் பேசவும் வேண்டும் என்று வலியுறுத்தியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் மறைமலை அடிகளும் இருக்காரு, பரிதிமார் கலைஞரும் இருக்காரு, திருவிக்காவும் இருக்காரு. இதில் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பது அப்படிங்கிற மாதிரி எங்கே வருதோ அங்கே நீங்கள் திருவிக்காவை போட்டுட்டு போயிடணும். சரிங்களா, ஸோ திருவிக்கா தமிழில் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா புலமை வாய்ந்திருப்பாரோ அதே அளவுக்கு பிற மொழி அறிவும் அவர்கிட்ட இருக்கும். அவர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் தமிழ்மொழி தாய்மொழி பற்றி எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதுனால மற்ற மொழியை நீங்கள் படிக்கக்கூடாது கற்றுக்கூடாதுன்னு அவர் எப்பயுமே சொல்லலை. அதுக்கேற்ற மாதிரி அவரும் வாழ்ந்திருப்பார், ஆங்கிலத்தில் அதிக புலமை பெற்றிருப்பார். சரிங்களா, நம் உடல் நலத்தை பேண வேண்டும் என்று குறிப்பிட்டார். பிடல் உடல் நலத்தை கேடு சூழ வேண்டும் என்று பொருள் கொள்ளக்கூடாது. அதுபோலவே தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் என்று அப்படின்னு யார் சொல்லியிருக்காரு, திருவிக்கா. ரொம்ப முக்கியமானது, தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் என்று, பொருள் ஆகாது அப்படின்னு சொன்னது திருவிக்கா. அதற்கேற்ப தாமும் ஆங்கில மொழியில் ஆழ்ந்தகன்ற புலமை பெற்றிருந்தார். காந்தி அடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை உரையை மொழிபெயர்த்த ரொம்ப முக்கியமான பாயிண்ட்.
தமிழ் காந்தியடிகள் சுதந்திர போராட்டத்தின் பொருட்டு எப்பெல்லாம் வந்து சென்னை வந்தாரோ அப்போ வந்து மேடை பேச்சு வந்து பார்த்திங்கன்னா அவர் ஆங்கிலத்தில் தான் பேசுவார். அதை மொழிபெயர்த்து சொன்னவர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா திருவிக்காத. எல்லா மேடையிலும் இந்த பக்கமும் ஒரு மைக் போட்டிருப்பாங்க. காந்தி அப்படியே இங்கிலீஷில் பேசும்போது இவர் அதை பேசினதை தமிழில் மொழியாக்கம் செஞ்சு மக்களுக்கு சொல்லியிருப்பார். ஸோ அதனாலேயே மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருப்பார். அந்த புக்கு காரணம் இந்த மாதிரியான மேடை பேச்சுகளின் போது காந்தியடிகளோடு ஏற்பட்ட நெருக்கமான பழக்கம்தான். சரிங்களா, இளைஞர்களுக்கு அறிவுரை, இளைஞர்களுக்கு அறிவுரை எழுதுகிற மாதிரியே இளமை விருந்து அப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பார். ஸோ அதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா புது புக்கில் பல்துறை கல்வி அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பழைய புக்களும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி, இளைஞர்களுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி ஸோ கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் படித்து வச்சிங்க. இதை கூட ஏதாவது ஒரு லைனாக கொடுத்து கேட்கலாம். இளைஞர்களே, உங்கள் தமிழ்தாய் நேற்று பிறந்தவள் அல்லல், இன்று பிறந்தவள் அல்லல், அவள் மிக தொன்மையுடையவள். அல்லல் அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். கலைகளை உடையவள், அவளையா கொள்வது, தாய் கொலை புரிவதா தமிழர் வீரம், வீரத்திற்குரிய தங்கள் இளமுகம் நோக்கி கேட்கின்றேன். நேற்றும் இன்றும் பிறந்த நாடுகளின் கலைகளையும் ஓம்பவும் பெருக்கவும் அந்நாட்டவர் முயன்று வருகின்றனர். நாம்போம் பழம்பெரும் நாட்டை மறைக்க பார்க்கின்றோம். தமிழ் இறந்தபின் தமிழ் மண் மட்டுமிருந்து என்ன, மொழி இறந்துபடி நாடும் இறந்துபடுமன்றோ. உலகிற்கே ஒருபோதும் நாகரத்தை வழங்கிய மாண்பு வாய்ந்த ஒரு பெரும் நாட்டையா மறைப்பது, அதனையா மறைப்பது அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. ஸோ இதில் வந்து இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பழம்பெரும் நாட்ட தமிழ் இறந்தபின் தமிழ் மட்டும் தமிழ் மண் மட்டும் இருந்து என்ன, மொழி இறந்துபடி நாடும் இறந்துபடுமன்றோ அப்படிங்கிற குவட் ரொம்ப முக்கியம். பழைய டிஎன்பிசியில் கேட்ட மாதிரி ஞாபகம். ஸோ இந்த லைனே நீங்கள் ஒரு தடவை படித்து வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரெட்டில் கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியம். இதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். இளைஞர்களே, தமிழ் உலகின் இழிந்த நிலையை ஓருங்கள், ஓர்ந்து உங்கள் பொறுப்பை உணருங்கள். ஓருங்கள் அப்படின்னா ஆராய்ந்து பாருங்கள்னு அர்த்தம். ஸோ ஆராய்ந்து உங்கள் பொறுப்பை உணருங்கள். தமிழ் தாயை புது போர்வையில் ஒப்பனை செய்து அரியாசனம் அமர்த்த சூழ்கொண்டெழுங்கள், எழுங்கள், பழந்தமிழ் வீரத்துடன் எழுங்கள் என்று அறைகூவல் விடுப்பார். ஸோ இதில் ஓர்ந்துனா எண்ணின்னு கொடுத்துருக்காங்க. எண்ணியும் ஒரு அர்த்தம், ஆராய்ந்து பாருங்கள் அப்படிங்கிறதும் ஒரு அர்த்தம். ஸோ இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். ஏன்னா ரெட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரெட்டில் கொடுத்தாங்கன்னா இது அப்படியே எடுத்து டைரெக்டாக கேள்விகள் வரலாம். பேச்சு பணி. எழுத்து மட்டுமில்லாமல் தமது பேச்சாலும் தமிழ் வளர்த்த பெருமகனார் இவர். திருவிக்கா நடை என்றே ஒரு தனி நடையை நடைமுறைப்படுத்திய இவர் பேசுவது போல எழுதுவது, எழுதுவது போல பேசுவது என்னும் முயற்சியில் வெற்றி கண்டவர். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. பேசுவது போல எழுதுவர், எழுதுவது போல பேசுவர் யார் அப்படின்னா திருவிக்கா. அதுதான் திருவிக்கா நடைன்னு சொல்லுவாங்க. திருவிக்கா வெள்ளுஞ்சொல் இன்மை அறிந்து உணர்ச்சி சொற்களை கோர்த்து கேட்டார் பிணிக்கும் தகவாய் கேளாரும் விரும்பும் வண்ணம் பேசுவதில் வல்லவர். அறிஞர் அண்ணா உள்ளிட்ட அக்கால இளைஞர்களை உணர்ச்சி மிக்க பேச்சினால் தம்பால் இருத்து மேடை தமிழின் முன்னோடியாக திகழ்ந்தவர் திருவிக்கா. ஸோ அண்ணா வந்து பார்த்திங்கன்னா மேடை தமிழில் மிகப்பெரிய ஒரு அறிஞர். அண்ணாவுக்கே முன்னோடி யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா திருவிக்கா. திருவிக்கா மாதிரியான அறிஞர்களின் மேடை பேச்சை தான் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா கேட்டு வளர்ந்து அவரும் அந்த காலத்தில் தன்னை வந்து மேடை பேச்சில் சிறந்த ஒரு பேச்சாளராக செதுக்கிட்டார். ஸோ இந்த மேடை பேச்சுக்கெல்லாம் முன்னோடி யாருன்னு பார்த்திங்கன்னா திருவிக்கா. ஸோ மேடை பேச்சுகளின் முன்னோடி யாருன்னு கொடுத்து அண்ணா திருவிக்காலாம் கொடுத்தாங்கன்னா திருவிக்காவை தான் ஆப்ஷனில் நீங்கள் போடணும். எழுத்து பணி. உரைநடை எழுதுவது எனது தொழில் என்று உரைநடைக்கு அவர் மதிப்பு கொடுத்தார். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கோட்டு. எப்படி வரும்னா கேள்வி, உரைநடை எழுதுவது எனக்கு தொழில் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவிக்கா. இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியம். அதே மாதிரி இவரை பற்றி தோப்பா மீனாட்சி சுந்தரனார் ஒன்று சொல்லியிருப்பார். அவருக்கு வாய்த்த மொழி நடை மலை என தமிழ் உலகில் ஓங்கி உயர்ந்துள்ளது அப்படின்னு யார் வந்து பாராட்டியிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா தோப்பா மீனாட்சி சுந்தரனார். யார் அப்படின்னா திருவிக்கா. கேள்வி எப்படி வரும்னா, திருவிக்காவுக்கு நடை வாய்த்த மொழி நடை மலை என தமிழ் உலகில் ஓங்கி உயர்ந்துள்ளது என்று திருவிக்காவை பாராட்டியவர் யார் அப்படின்னு வந்து கேள்வி வந்து மீனாட்சி சுந்தரனார் ஆப்ஷன் வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா மீனாட்சி சுந்தரனார் யாருடைய மொழி நடை மலையை போன்று ஓங்கி உயர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து திருவிக்காவை ஆப்ஷன் வைப்பாங்க. கேள்விகள் இந்த மாதிரி தான் வரும். இந்த பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உரைநடை எழுதுவது எனது தொழில் அப்படின்னு சொன்னவர் திருவிக்கா. இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு.
இக்கால தமிழ்மொழி நடையாளராக மதிப்பிட்டு காணும் அளவிற்கு சீரிய மொழி நடையில் அவர் எழுதிய மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணை நலம். இந்த பாயிண்ட் வந்து இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவர் எழுதின இந்த புக்கோட பேர் எந்த பாடம்லையும் இருக்காது, பழைய பாடத்தில் தான் இருக்கும். இமயமலை, தியானம் மற்றும் முதலிய நூல்கள் அவரது கற்பனை திறனையும் சீர்திருத்த ஈடுபாட்டையும் உயர்ந்த நடையும் வெளிக்காட்டுகிறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்மளுக்கு மூணு பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து உரைநடை எழுதுவது எனக்கு தொழில்னு சொன்னது திருவிக்கா, அப்புறம் திருவிக்காவோட மொழி நடையை மலைன்னு சொன்னவர் மீனாட்சி சுந்தரனார். அவர் உரைநடை அளவுக்கு உரைநடை மாதிரியே எழுதிய என்னென்ன நூல்கள்னால் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை, இது ரெண்டையும் நீங்கள் ஆல்ரெடி நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இல்லாமல் மற்ற புத்தகங்களும் கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப முக்கியம். வாழ்க்கை துணை நலம் திருவிக்கா எழுதிருந்து, இமயமலை அல்லது தியானம் முதலிய நூல்களும் அவர் எழுதுந்தான், சரிங்களா. இது எல்லாமே உரைநடை நூல்கள். இது இல்லாமல் இவர் இன்னும் நிறைய உரைநடை நூல்கள் எழுதியிருப்பாங்க, அது இதுவரைக்கும் இருக்கும், சரிங்களா. இது எல்லாமே நீங்கள் படிச்சுக்கிங்க, தனியாக கூட எழுதி வச்சு படிச்சுக்கிங்க. ஸோ அவர் எழுதிய மற்ற உரைநடை நூல்கள் எது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, முருகன் அல்லது அழகு, சைவத்திரவு, சைவத்தின் சமரசம், கரவுட்காட்சியும் தாயுமானவரும், ராமலிங்க சுவாமிகளின் திருவுள்ளம், தமிழ்நாடும் நம்மாழ்வாரும், நாயன்மான் வரலாறு, தமிழ் நூல்களில் பௌத்தம், காதலா முடியா சீர்திருத்தமா, என் கடன் பணி செய்து கிடப்பதே, இந்தியாவும் விடுதலையும், தமிழ் சோலை, உள்ளொளி, சரிங்களா. இதெல்லாம் முக்கியமான உரைநடை நூல்கள் திருவிக்கிறதுலேருந்து. இது எல்லாமே தனியாக நீங்கள் எழுதி வச்சுங்க, சரிங்களா. இது இல்லாமல் இந்த வாழ்க்கை துணை நலம், இமயமலை அல்லது தியானம், இதெல்லாம் சேர்த்து ஒட்டுக்காக நீங்கள் எழுதி வச்சுங்க. உரைநடை மாதிரியே நிறைய செயல்களும் எழுதி வச்சுருக்காரு. அது வந்து பார்த்திங்கன்னா முருகன் அருள் வேட்டல், திருமால் அருள் வேட்டல், கிறிஸ்துவின் அருள் வேட்டல், அருகன் அருகே, உரிமை வேட்டல், பொதுமை வேட்டல், பொருளும் அருளும், அல்லது மார்க்கசியமும் காந்தியமும், சரிங்களா. இதில் என்னென்ன நூல்கள் என்னென்ன வகையை சார்ந்ததுன்னு எழுதிக்கணும். உரைநடை நூல்கள் எந்த வகையை சார்ந்த என்னென்ன நூல்கள், செயல் நூல்கள் வகையை சார்ந்தது என்னென்ன நூல்கள், அதெல்லாம் தனியாக எழுதி வச்சுங்க, சரிங்களா. இப்போ செயல் நூல்கள் எதுன்னு கொடுத்துட்டு ஒன்று மட்டும் ஆப்ஷனில் வச்சுட்டு மற்ற மூணும் உரைநடையாக கேட்கலாம். அப்படின்லாம் மூணு ஆப்ஷனில் வச்சுட்டு ஒன்றே ஒன்று உரைநடையாக கொடுத்து எதுன்னு வந்து தவறானதை சுட்டி காட்டுங்கிற மாதிரி கூட கேள்விகள் வரலாம், சரிங்களா. தனித்தனியாக எழுதி வச்சிங்க. ஸோ இதழ் பணி, இவர் ரொம்ப முக்கியமான இரண்டு இதழ்களில் வழியாக தொழிலாளர் முன்னேற்றத்துக்கு பாடுபட்டிருப்பார், அட் த சேம் டைம் விடுதலைக்கும் பாடுபட்டிருப்பார். அந்த ரெண்டு முக்கியமான இதழ்கள் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா தேசபக்த நவசக்தி. ஸோ இந்த இதழ்களின் வாயில்களாக தொழிலாளர்களின் முன்னேற்றம் பெற பாடுபட்டவர். அதற்காக தம் ஆசிரியர் பணியும் துறந்தார். தமது வீறு கொண்ட தமிழ் முழக்கத்தால் சிதறி கிடந்த தொழிலாளர்களை ஒன்றிணைத்து தொழிலாளர் இயக்கம் கண்டார். தமிழகத்தில் தொழிலாளர் இயக்கத்தில் ரொம்ப முன்னாடி வந்து முன்னோடி யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா சிங்காரவேலர். அவர் கூட சேர்ந்து வேலை செஞ்சவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா திருவிக்காவும் ஒருவர். ஸோ இவர் தொழிலாளர் நலனுக்காக ரொம்ப பாடுபட்டவர். யார்? திருவிக்கா. தமிழ் வாழ்வினர் திருவிக்கா தம் சிந்தனை சொல் செயல் செயல் நிலையால் சுத்த சன்மார்க்க மாக்கியாகி சமய பொதுமையாளராக விளங்கி அருள் தொண்டாற்றினார். 70 வயதாகி உடல் தடர்ந்து படுக்கையில் இருந்தபோதும் வளர்ச்சியும் வாழ்வும் அல்லது படுக்கை பிதற்றல் என்னும் நூலை மூ வரதராசரின் உதவியுடன் வெளியிட்டார். ஸோ ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்டு. இவர் 70 வயதாகி வயசான காலத்தில் படுக்கையிலிருந்தே ஒரு நூல் எழுதினார். அதுக்கு ஹெல்ப் பண்ணவர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா மூ வரதராசனார். அந்த நூலோட பேர் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சியும் வாழ்வும் அல்லது படுக்கை பிதற்றல். ஸோ இது வந்து பழைய புத்தகங்களில் இருக்குது, பழைய டிஎன்பிசி தேர்வில் கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ இவரோட கடைசி காலத்தில் எழுதின நூல் எது? படுக்கை பிதற்றல் அல்லது வளர்ச்சியும் வாழ்வும். யாரோட ஹெல்ப்பாக வெளியிட்டார்னு வந்து பார்த்திங்கன்னா மூ வரதராசனரோட உதவியால். மனமுடைத்த 6 ஆண்டுகளில் அவரது மனைவி கமலாம்பிகை அம்மையாரை இழந்து தனிமையில் வாழ்ந்து வந்த அவரிடம் நண்பர் ஒருவர், மனைவி இழந்து தனிமையில் வாழ்வது கடினமாக இல்லையா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. அப்போ வந்து இவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை, எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 TNPC கேட்ட பாயிண்ட் இது, நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னவர் யார்? திருவிக்கா. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னவர் யார்? திருவிக்கா.
1953 செப்டம்பர் 17 நாள் தனது 71 வயதில் தமிழ் மூச்சுக்கு விடை தந்தார். அவர் விற்றுத்தந்த தமிழ் மூச்சை நாம் சுவாசித்து வாழ்வோம். ஸோ எப்போ இறந்திருக்காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1953 செப்டம்பர் 17, 71 வயசில் அவர் வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டார். சரிங்களா? ஸோ இதில் இந்த படுக்கை பிதற்றல் மு வரதராசனார் உதவியோடு வெளியிட்ட அந்த நூல், இது ரொம்ப முக்கியம். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் அப்படிங்கிற கோட்டு ரொம்ப முக்கியம். நிறைய டிஎன்பிசியில் இதை வந்து டைரெக்டாக கேட்டிருக்காங்க. கீழே ஒரு பாக்ஸ் ஐட்டம் கொடுத்துருக்காங்க, அதையும் வாசிட்டு போயிருங்க. ஈன்ற ஒருத்தையும் பிறந்த நாட்டையும் பேசும் மொழியும் ஒருவன் தாய் 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 என்று போட்டுகிறான். ஒருவனுக்கு தன்னை பெற்ற தாயின் பால் எத்தகைய அன்புண்டோ அத்தகைய அன்பு அவனது நாட்டினிடத்தும் மொழியினிடத்தும் அவனுக்கு இருத்தல் வேண்டும். பெற்ற தாயின் அன்புக்கும் பிறந்த நாட்டின் பற்றுக்கும் உற்றாயிருப்பது பேசும் மொழியாகும். பேசும் தாய்மொழியின் மாட்டு அன்பில்லா ஒருவன் தாயையும் நாட்டையும் பழித்தவன் ஆவான். இவ்வளோ பெருசாலாம் கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் ஒரு வாட்டி நீங்கள் படித்து வச்சுங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய நான் கிட்டத்தட்ட 5 லைன் பெருசாக வர்றதை வந்து க்வெஸ்சன் பேப்பரில் வைக்க மாட்டாங்க. ஒரு வேளை வச்சுட்டாங்க, தாய் தாய் அப்படிங்கிறது தான் நமக்கான கீவேர்டு. சரிங்களா? ஸோ எப்படி தாயை வந்து நம்ம தாய் அப்படின்னு போட்டுறோமோ அதே மாதிரி நாட்டையும் மொழியும் அப்படி தான் போட்டணும் அப்படின்னு திருவிகா சொல்லியிருக்காரு. ஸோ திருவிகா பற்றியான குறிப்புகள் கொடுத்தாச்சு. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம்.